இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தீட்சம் அடைவதன் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது. எதிர்பாராத விதத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்களில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருப்பவர் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. மே மாதம் 12 தேதியிலிருந்து செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமர்வது என்பது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் அவர் நீச்ச நிலையை சஞ்சரிப்பதால் சுய நன்மைகள் கிடைக்காத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதி வலுவிழந்து நீச்சம் பெறுவது என்பது பல்வேறு விதமான சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே தான் அடுத்த 1.5 கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் விருச்சிக ராசி காரர்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் நாதனாகவும் 6 இடத்தின் அதிபதியாகவும் இருப்பவர்தான் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாய் 6 இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அது மட்டுமல்லாது பாக்கியஸ்தானமாகிய 9 இடத்துல சஞ்சரிப்பதால் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. நீச்சம் பெற்றாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு அமைப்பு தாங்க ஏற்படுகிறது என்பதை ராசிநாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. இருந்தாலும் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் உடல் நலத்தில் அதீத கவனம் செலுத்த வேண்டும். எதிர்பாராத சில ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. எனவே இது போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் சனி பார்வையானது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. எனவே எந்த ஒரு செயல் செய்தாலும் மிகுந்து சிந்தித்து நன்கு யோசித்து அதற்கு பிறகு அவற்றை செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் மிகுந்த கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் மட்டும்தான் நன்மை கிடைக்கும். மேலும் முறையான தெய்வீக வழிபாடு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் அமையும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துதுங்க. செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது. செவ்வாய் நீச்ச நிலையை அடைவது பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. ஆனால் அதே சமயம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயால் அற்புதமான மாறுதல்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உருவாக இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது விருச்சிக ராசிக்காரர்கள் கையில் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால், குடும்ப சூழ்நிலையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்களும் இருப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குங்க. இருப்பினும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிதி சார்ந்த நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை மற்றும் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குறாருங்க. பல்வேறு விதத்தில் தடைகளையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகளில் திருமணம், காதுகுத்து, குழந்தை பாக்கியம் உட்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் பல்வேறு விசேஷ தருணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலை என்பது மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையாக அமையும் என்பதை சந்தேகமே இல்லை. மேலும் எதிர்பார்த்தபடி குடும்பத்திற்கு பணவரவு கிடைக்கக்கூடிய வகையில், திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய வகையில், பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட நினை அனைத்து விதமான விஷயங்களையும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதி நீச்சம் பெறுவதால் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும், தடை கடன் சார்ந்த தொல்லைகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குங்க. அவற்றை அடைக்க முடியாமல் சற்று குழப்பமான ஒரு மனநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எனவே இது போன்ற சிரமங்களை தவிர்ப்பதற்கு எப்போதும் ஒரு நேர்மறையான சிந்தனை மற்றும் அவர்களிடம் மகிழ்ச்சியான இன்முகத்துடன் பழகும்போது நல்லதொரு மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப ஒற்றுமைக்காக பெண்களின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பெண்களுடைய சாதுரியமான செயல்பாட்டால் குடும்ப ஒற்றுமை என்பது வலுவாகவும் இரட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை சரியாக
சரியாக குரு அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த அங்கீகாரம் பெறுவதில் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாங்க. நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த சலுகையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது என்பதை செவ்வாயின் பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது. செவ்வாய் நீச்ச நிலையில் அடைந்தாலும் கூட உத்தியோக ரீதியாக பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பல்வேறு விதமான கவனச்சிதறல்கள் காரணமாக சில தடைகள் இருக்கலாம், ஆனால் பெரிய அளவிற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தொழில் வியாபாரத்தில் தொட்டது துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் நிதி சார்ந்த ஒப்பந்தங்கள் போன்ற அனைத்தும் மிகச்சிறந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. எனவே பல்வேறு விதமான நன்மையும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாய்ப்புகள் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளும்போது மட்டும்தான் கிடைக்கும். வாய்ப்புகள் கை நழுவி செல்வது நீச்ச நிலையை அடைந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. எனவே வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள சற்று சாதுரியமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் துறை பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க. நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் செவ்வாயினுடைய நீச்சமும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையும் அமைவதால் விவசாயம் அரசியல் போன்றவற்றில் மிகச்சிறந்த நன்மை கிடைக்கப் போகிறது. அரசியல் துறையில் எதிர்பாராத அளவிற்கு அற்புதமான மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க இருக்குதுங்க. கூடுதலாக விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு ராசியின் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையில் முழு கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பலவிதமான மாற்றங்கள் நிகழப்போகிறது. புதிய நிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் மற்றும் சொந்தமாக பண்ணை அமைத்தல் போன்றவை உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அஷ்டம பாதிப்புகள் முழுமையாக விலகி பாக்கியஸ்தானத்திற்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதை இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு செவ்வாயின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் பாக்கியஸ்தானத்தில் அவர் நீச்சம் பெற்றாலும் பாதிப்பு ஏதும் ஏற்படாதுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும். எனவே பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் குடும்ப சூழ்நிலையும் சரி வெளி வட்டார உறவு முறைகளும் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு பயிற்சி கூட மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க கொடுக்கும். மேலும் இந்த மகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்வதற்கு விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செய்து நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. மேலும்